வணக்கம் செல்வகுமாரின். 2023 நவம்பர் 25 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில் வெயில் அடிக்குமா? வெயில் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு வகை வழிவகை செய்யுமா? அதாவது இந்த அறிக்கையில் வெயில் அடிக்குமா, பூச்சி விரட்டி அடித்தலுக்கு அதாவது இடைவெளி கொடுக்குமா நேரம், அதே போல் அறுவடைக்கு விதை அதாவது பிற பணிகளுக்கு உலர்த்துதலுக்கு இன்னும் பிற பணிகளுக்கு வானிலை எப்படி அமையும் என்பதை பார்ப்போம். அதாவது இன்று வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி, இது கிழக்கு காற்று இருக்கிறது. புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக மாலத்தீவு அருகே வந்து அமையப் போகிறது. இது வடகிழக்கு காற்று ஈர்க்க போகிறது. அந்த வடகிழக்கு காற்று ஈர்ப்புக்கு இடையே கிழக்கு மேற்கு காற்றின் அது கிழக்கு காற்றின் ஈர்ப்பு மேற்கு நோக்கி அமையும் போகிற நிலையில் ஒரு குஜராத் அருகே ஒரு காற்று சுழற்சி அமையப் போகிறது. இதனால் அதோட தீவிரத்தை கொஞ்சம் குறைக்க போகிறது அவ்வளவுதான் தவிர மழை இருந்து கொண்டே இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் அதிகாலையில் கடலோரத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். இன்றைக்கு அதிகாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை விட்டு பெய்து ஓய்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்தது. தொண்டி சுற்றுவட்டார நல்ல மழை. வேதாரண்யம் பகுதியில் இன்று காலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 8:30 to 9:00 வேதாரண்யம் பகுதியில் குறிப்பாக கோடியக்கரை, அகசியம்பள்ளி, வேதாரண்யம், தோப்புத்துறை, புஷ்பவனம், பெரிய குத்தகை பகுதி வழியாக வேதாரண்யம் நகரம் மற்றும் நெய்விளக்கு, செம்போடைக்கு தெற்கு புறமாக கரியாப்பட்டினம் மற்றும் வாய்மேடு சாலை வழியாக ஒட்டுமொத்த வேதாரண்ய ஒன்றிய பகுதிக்கு மழை குழிப்பை கொடுத்து கொண்டு பஞ்சநதி குளம், தகட்டூர், கருப்பம்பளம், ஆயக்கரன் மூலம் எல்லாம் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு அது முத்துப்பேட்டை பகுதியை நோக்கி துளசியாப்பட்டினம் தாண்டி திருவாரூர் மாவட்ட பகுதியை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்மேடெல்லாம் கொடுத்து விட்டு அது தானிய கொட்டகம்லாம் கொடுத்து இதே போல் மழைப்பிடிவு நாளை அதிகாலையும் கண்டிப்பாக இருக்கும், காலையும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. இப்படி 30ஆம் தேதி வரை அதிகாலை ஆங்காங்கே கடலோரத்தில் இருக்கும். அப்புறம் நேரம் ஆக ஆக காலையில் விட்டுட்டு மீண்டும் மதியம் வெயில் அடித்தோடனே 10:30 மேலே டெல்டாவில் பரவலாகவே மழை ஆரம்பிக்கும். ஆங்காங்கே விட்டு விட்டு மழை. டெல்டா மட்டும் இல்லை, எல்லாம் கடலோர மாவட்டம் தொடங்கும். அது மாலை வரைக்கும் இருக்கும், மாலை சுத்தமாக போயிடும். மாலை இருக்காது, மாலையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், பரவலாக இருக்காது. மறுபடியும் இரவு நள்ளிரவுக்கு பிறகு வரும், அதிகாலையில் இருக்கும். ஆக கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவுக்கு அதிகாலையில் கடலோரமும் வெயில் வந்த பிறகு காலையில் 10:00 மேலும் மதியத்திலையும் இருக்கும். சில நாட்கள் சில இடங்களில் அதிகாலை கூட டெல்டாவின் பரவலாக கூட இருக்கலாம். நாளை அது கூடுதல் வாய்ப்பாக தெரியுது. டெல்டா மண்டலில் அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் உள்ளே மதியம் மாலை, மேற்கே மாலை இரவு அதிகாலையில் இருக்கும். அதிகாலை கூட இருக்காது, மாலை இரவு அதிகாலையில் ஒரு மழையில் இருக்கும். இப்படித்தான் 30ஆம் தேதி வரை மழை இருக்கும். இதில் இடைவெளி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வேதாரண்யத்தில் மழை இருக்கும், மழை இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு 10:30 மேலே டெல்டாவில் பிற பகுதிகளையும் மழை இருக்கும். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பி பூச்சி விரட்டி அடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் துணிந்து அடித்தால் அடிக்கலாம். ஆனால் பூச்சி விரட்டி அடிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். நடப்பது நடக்கட்டும், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தான். உங்களுக்கு நஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அந்த மழை உங்களை ஒதுக்கிட்டு போயிடும். அப்படி தான் மழை இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி மழை. நான் இப்போ எந்த இடத்துக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா, எல்லாருக்கும் பொதுவான அறிக்கையாக போட்டுட்ருக்கேன். ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும், ஆனால் சில இடங்களில் ஒதுக்கியே இருக்கும், சில இடங்களில் விட்டு விட்டு மழை இருக்கும். ஆனால் மதியத்தில் நல்ல மழை இருக்கும், கொஞ்சம் பரவலாக கூடுதல் பரப்பில் விட்டு விட்டு. அப்போது இந்த 30ஆம் தேதி வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே இடைவெளி தான், இடைஞ்சல் தான். அதாவது மழையும் முழுமையாக பெய்யாது, வெயிலும் முழுமையாக அடிக்காது. உலர்த்தினா பக்கத்தில் ஆள் இருக்கணும் காவலுக்கு மூடி பாதுகாக்க. பூச்சி உரட்டு அடித்தா 4 மணி நேரம் இருக்குமா வெயிலுங்கிறதும் சந்தேகமாக இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான். 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலில் நிகழ்வு இருக்கும், நெருங்கி வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே வந்த நிகழ்வு விலகி போயிட்டுருக்கோம், புதிய நிகழ்வு வந்துட்டுருக்கோம். இடைப்பட்ட நாளில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அதுலேயும் மழை தூறல் குறுக்கீடுகள் கடலோரத்தில் இருக்கும். அதோட நம்மளோட அது கொஞ்சம் கூடுதல் இடைவெளினா 1, 2, 3 தெரியுது. ஆனால் நாட்கள் நெருங்கினா தான் தெரியும். ஒருவேளை ஒட்டுமொத்தமாக மேற்கு காற்றை இழுத்துக்கிட்டு வந்துன்னு வச்சிங்க, கடலில் இருக்கிற காற்று அதுவும் மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கிடும். ஆகவே இப்போ வரைக்கும் குறைந்த இடைவெளி தான், உலர்த்துதலுக்கும்
எல்லாத்துக்குமே. இப்போ திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்னு வச்சிங்களா, அதுக்கு வந்து மழை வந்து மதிய நேரத்தில் ஒரு குறுக்கிட்டு இருக்குமே தவிர கார்த்திகை தீபம் நேரத்தில் திருவண்ணாமலையில் மழை இருக்காதுங்க. அது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஏன்னா திருவண்ணாமலையை விட்டு மழை பொழிவு மேற்கே போயிடும். அப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு போயிடும் இரவு நேரத்தில். திருவண்ணாமலை தலைநகர் அண்ணாமலைநாதர் கோயிலில் நாளை மாலை மழை இருக்காது, ஆனால் நாளை மதிய மழை இருக்கும். நாளை மதிய மழை இருக்கும், இன்று மதிய மழை இருக்கும், திங்கக்கிழமை மதியம் இருக்கும், மாலையில் ஒரு 3:30 வரைக்கும் இருக்கும், ஆனால் 6 மணிக்கு இருக்காது. அதுதான் இப்போ அறிக்கை. இன்னும் எந்த ஒரு அதே போல் கட்டிட பணியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி இதுதான் வானிலை. வெயிலும் தொடர்ந்து அடிக்காது, மழையும் தொடர்ந்து பெய்யாது, விட்டு விட்டு மழை, குறுக்கீடுகள் இதுதான். மாலையில் கடலோரம் இருக்காது, இரவில் நள்ளிரவுக்கு பிறகு கடலோரம் வரும், மதியத்தில் கண்டிப்பாக கடலோரம் இருக்கும், உள்ளே மதிய மாலை கண்டிப்பாக இருக்கும், ஆனால் பரவலாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். பரவலான மழை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அது 5ஆம் தேதியிலிருந்து தான் எல்லாருக்கும் மழை, 5 லேருந்து 23 வரைக்கும் நிறைய மழை அது எல்லாருக்கும் கிடைக்கும். இடையில அதுலேயும் ஒரு இடைவெளி இருக்கும், ஆனால் இடைவெளி இருந்தாலும் தூறல் சரலாம் இருக்கும். இப்போ இருக்கிற வானிலை மாதிரி இடைவெளி 1 நாள் இருக்கலாம், பெருசாக இடைவெளி இருக்காது. டிசம்பரில் டிசம்பரில் பெரிய இடைவெளி இருக்காது, நிறைய மழை இருக்கக்கூடிய நாட்களாக தான் டிசம்பர் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ மீண்டும் ஒரு முறை உப்பள பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடக்க வேண்டாம். உப்பள பணியெல்லாம் நீங்கள் வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் தொடங்கிக்கிங்க. எல்லா உப்பளமுமே சரி, அது திருவள்ளூரோட உப்பளமோ, அதே போல் மரக்கான உப்பளம், அகஸ்தியம்பள்ளி உப்பளம், அதே போல் கட்டுமாவடி, அதிராமப்பட்டினம் உப்பளம், தூத்துக்குடி உப்பளம், இது எல்லாமே மரக்கான எல்லாமே பொங்கலுக்கு பிறகு தொடங்குங்க. ஜனவரி 8 வரை மழை இருக்கிறது. தூத்துக்குடிக்கு கண்டிப்பாக பொங்கல் வரை கூட மழை தூறல் இருக்கலாம் சாரல். பொங்கலுக்கு பிறகு தொடங்குங்க. பொங்கலுக்கு பிறகு உப்பளத்திற்கு வந்து தூத்துக்குடி உப்பளத்திற்கு வந்து தூறல் சாரல் தான் இருக்கும். முதல்ல பெரிய மழை தெரியல, ஆனால் வானிலை அறிக்கையை பார்ப்போம். நீண்டகால வானிலை அறிக்கை பிப்ரவரி மார்ச் ஆய்வில் இருக்கிறது, பிப்ரவரி மார்ச் ஆய்வில் இருக்கிறது, பார்ப்போம் அது வெப்பசலன மழை எப்படி இருக்குன்னு. அடுத்தபடியாக செங்கல் சூளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொங்கலுக்கு பிறகு எல்லாருமே தொடங்குங்க, இப்போ வேண்டாம். பொங்கல் வரை மழை இருக்கிறது, பொங்கலுக்கு பிறகு தொடக்குங்கள், ஜனவரி 20 மேலே தொடக்குங்க, அதுதான் சரியாக இருக்கும் என்று என்னுடைய ஆய்வறிக்கையாக. தொடர்ந்து வானிலை இருக்கிற அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அதே போல் பொதுப்பணிகளுக்கு எல்லாருமே சரி. இப்போது குளங்களை நிரப்பும் மழை, ஏரிகளை நிரப்பும் மழை இருக்குது, விரைந்து முடியுங்கள். எந்த பணியாக இருந்தாலும் குளங்கள் ஏரிகளை நிரப்பும் மழை டிசம்பரில் நிறைய இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.